ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஹரிஸ் கார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாய் சுத்தமாக செட்டே ஆகலை அப்படின்னு தெரியுது எஸ்ஆர்எம் வாட்டு அப்படிங்கிறீங்களா? ஏய் ஏய் ஏய், திட்டாதிக்கியா? சரி விடுங்க, என்னோடய வாய்ஸ்லேயே பேசுகிறேன். நமக்கு தான் அந்த மாடலேஷன்லாம் பிடிக்கல. ஒரு மூணு நாளாக போட்டு நம்ம தலைவர் ஹரிஸ் கார் என்னை பாடாக படுத்திட்டார். நைட்டு கேட்குறாரு, காலையில் கேட்குறாரு, மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சே கேட்குறாரு, ப்ரோ பிசி எப்போ ப்ரோ ரெடியாகும், ப்ரோ பிசி எப்போ ப்ரோ ரெடியாகும். அதுவும் பாரு, உலகத்திலேயே மொத முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் ரூபா பிசி, எனக்கு வெறும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வேணும் ப்ரோ, கிடைக்குமா அப்படின்னு கேட்ட ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம ஹரிஸ்கார் தான். நீங்கள் ஒரு கடைக்காரராக இருந்து ஹரிஸ்கார் இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைக்கை தட்டி விடுங்க நண்பா. இந்த வீடியோவுக்கு லைக்கை தெரிக்க விடுறீங்க. 3 லட்சம் ரூபா பிசி எஸ்ஆர்எம் 2 லட்சம் ரூபாய்க்கு பூட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கோசரமே கண்டிப்பாக 3 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தான பிசி நண்பா. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வருவங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அப்படியே டக்குன்னு கிளிக் பண்ணி அப்படியே ஆள்னு போட்டுக்கோங்க. ஓகே நண்பா, வளவள குலகுலன்னு பேசாமல் என்னென்ன ஸ்பெக்கு உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒர்த்தாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக காத்துட்ருப்பீங்க. வாங்க ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேமிங் பிசி அப்படின்னாவே அதை லுக்காக காட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா நம்ம கேமிங் கேபினெட் மட்டும்தான். அந்த கேபினெட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெர்மல்டேக்னு போட்டு V200 இந்த கேபின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெறித்தனமாக இருக்க போது இதில் பார்த்திங்கன்னா அவருக்கு லிக்யூடு கூலிங்கும் ஆட் பண்ணியிருக்கும். லிக்யூடுனா இன்ஃபுல்ட்டாகவே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையாக ரவுண்டாக இருக்கும், அதை தான் ப்ராசரில் வைப்போம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 பைப்பு மாதிரி வந்து அதிலேருந்து ஒரு 2 RGB வரும். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, அசூஸ் டஃப் கேமிங், அது பார்த்திங்கன்னா Z390+ கேமிங் ADX இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இவருக்கு போட்டிருக்கிற ப்ராசர் ஒரு இன்டெல் ப்ராசர். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்பா. லாஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு மெசேஜ் இருக்குது, அது ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு பிசி பில் பண்ணுறதுக்கான தேவையான ஒரு அத்தியாவசியமான முக்கியமான ஒரு விஷயத்தை நான் எண்டில் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அந்த சர்வர் பிளேயர் அப்படி விளாட்றாங்க இப்படி விளாட்றாங்கங்கிறது மொதல் காரணம் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இது இன்டெல் ப்ராசர் போடுறதுக்கான ஒரு மதர் போர்டு. ஓகே, அப்புறம் ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் கோர் i7 8700K ஓவர் கிளாக்கிங் ப்ராசர், இது 6 கோர் 12 த்ரெட்டு உடைய ப்ராசர். ஓகேவா, டர்போ அன்லாக்டு. ஓகே, 4.7 வரைக்கும் டர்போ இருக்குது, அதாவது 5 GHz 3 மட்டும்தான் கம்மி, வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். ஏன்டா இன்டெலில் போட்டிருக்க, எல்லாம் ரைசன் தான் கேமிங் ஃபெஸ்ட்டும்பாங்க, நீ ஏன் இன்டெலில் போட்டிருக்க அப்படிம்பீங்க. அதுக்கோசரம் மட்டுமே லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் கேமர் யூடியூபர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிசி பில் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த கேமுக்கு எந்த ப்ராசஸர், எந்த AMD-ஆ இன்டெல் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத தரமான அரபிக் பிளேயர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, GTX-ல 1070 Ti யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்டு பார்த்திங்கன்னா 8GB DDR5 கார்டு ப்ளஸ்ஸு வித்து RGBயோட, அதாவது ட்ரிபிள் ஃபேன் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் RGB கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் பெஸ்ட்டு VR, அதாவது அந்த VR பாக்ஸை வச்சு பார்க்குறதும் 4K கேமிங் அப்படியே ரெசல்யூஷன் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, வெறித்தனமான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. நீங்களே அங்கே பாருங்கள் கிளாக் ஸ்பீடு எல்லாமே, நீங்கள் என்ன பிட்ரேட் இருக்குது, கிளாக் ஸ்பீடு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் இந்த கார்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைக்கிறதே கிடையாது, 80,000 ரூபா அதையும் மாரி கிடச்சா எந்த ஆன்லைனில் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெறித்தனமான ஒரு கார்டுனே சொல்லலாம், கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை பார்க்க போகிறோம். ஆண்டெக்கில் ஹை கரண்ட் 750 வாட்ஸு ப்ரௌன் சர்டிஃபிகேட் இருக்கிறது இந்த ஒரு பவர் சப்ளை தான் போட்டிருக்கோம். Y444 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் சப்ளை இந்த பவர் சப்ளை. ஓகேவா, அவரோட கேமிங் பிசி யூஸ் பண்ணக்கூடிய ஹை கரண்ட் கேமிங் அப்படிங்கிற ஒரு பவர் சப்ளை, வேறு மாதிரியான பவர் சப்ளை. இது பார்த்திங்கன்னா செமி மாடலர், அதாவது ஃபுல் மாடலர். ஓகேவா, அதாவது ஃபுல்லி மாடலர் அப்படிங்கிற கேமிங் பவர் சப்ளைனே அவங்களே போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கேபிளுமே நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா ரேம் பார்க்க போகிறோம்.
ரேம் இவருக்கு என்ன போட்டிருக்குன்னா 16 GB × 2, அதாவது 32 GB ரேம் இவருக்கு போட்டிருக்கோம். ஓகேவா, 3200 mAh ஸ்பீடு. ஓகே, ஒரு ரேம் பார்த்தீங்கன்னா 9000 ரூபா வருது. அப்போ ரெண்டு ரேம் கணக்கு போட்டுக்கோங்க, 18000 ரூபா வருது. 32 GB ஹரிஸ்கேர் எது விளாட்லாம் தெரியுமா, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் வர கேமு கூட இவர் வேறு மாதிரி விளையாடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கார்டும் சரி i7 ப்ராசரும் சரி நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓவர் கிளாக்கிங்லாம் தலைவர் பண்ணவே மாட்டார், அவர் ஏதோ சின்ன குழந்தைங்க விளையாடுற வீடியோ கேம் விளாண்டுப்பார். இந்த பாட்டு குட்டியாட மேரியோ கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் விளாண்டுப்பார். அது எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா M.2 NVMe போட்டிருக்கோம், 500 GB போட்டிருக்கோமா. இதில் பார்த்தீங்கன்னா 500 GB அவருக்கு போட்டுருல, 250 GB தான் போட்டிருக்கும். இதே M.2 தான், இதோட ரேட்டிங் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா தரமான இது வரைக்கும் நான் பிசி பில் பண்ணி கொடுத்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 120 GB இந்த M.2 இருக்குது NVMe-ல. ஓகேவா, வெறித்தனமான ஒரு M.2 சொல்லலாம். பாருங்கள், 75568 ரேட்டிங், வேறு மாதிரியான ஒரு M.2 இவருக்கு பார்த்தீங்கன்னா 240 GB போட்டிருக்கேன். எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா 7200 RPM உள்ள 64 MP கேட்ச் மெமரி உள்ள இருக்கு. சீக்காட்டில் தரமான ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு SSD போட்டிருக்கோம். என்னடா உளர்ற, சாரி HDD போட்டிருக்கோம், ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். 3.5 inch சடா RG, அதாவது 6 GB டவுன்லோடிங் ஸ்பீடு போட்டிருக்கிறாங்க. அது அவ்வளோலாம் வேகமாக ஏறாது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஹையாக இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்லேயே இதுவும் ஒரு ஹார்ட் டிஸ்க்குன்னே சொல்லலாம். வேகமாக காப்பி ரீட் ரைட் ஸ்பீடு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் இதுவும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா மானிட்டர், ஆசரில் நிட்ரோ பார்த்திங்கன்னா 24 inch மானிட்டர் போட்டிருக்கோம். இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா 0.5 ms ரெஸ்பான்ஸ் ரேட்டு. நீங்கள் மவுஸை தட்டினாவே 1 செகண்ட் கூட டிலே ஆகாம டக்குன்னு அங்கே வேலை செய்யும், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மானிட்டர். தலைவர் ரெண்டு மானிட்டர் கேட்டிருக்காரு, லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு மானிட்டரும் ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ண போகிறாரு, பிஎன்எல் செட்டப் மாதிரி. இது இன்னொன்றுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு IPS கேமிங் மானிட்டர், AMD ரேடியான் ஃப்ரீ ஷைனிங் ஆப்ஷனும் இருக்குது, ஜி ஷைன் ஆப்ஷனும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 HDMI போர்ட், ஒரு டிஸ்பிளே போட்டிருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்பிளே போர்ட்லேயே டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், கார்டிலேயே டிஸ்பிளே போட்டு இருக்கும். ரெண்டு மானிட்ரு வேற மாதிரி, 165 GHz பார்த்தீங்கன்னா, சாரி 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, வேற மாதிரியான மானிட்ரு, ரெண்டு மானிட்ரு தலைவர் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்ரகன் குமாரா அப்படின்னு சொல்லிட்டு K552 RGB LED பிளாக் லைட் மெக்கானிக்கல் கீபோர்டு, வேற மாதிரி என்பா. இதை பொறுத்த வரைக்கும் ரெட்கி, ஓகேவா, ரெட்கினாவே தரமான ஒரு சாஃப்ட் டச் கீ, அவர் சும்மா அப்படி தொட்டாவே போதும் பொழுக்குன்னு உள்ளே போயிடும், அந்த அளவுக்கான ஒரு சாஃப்ட் டச் கீயான ஒரு கீபோர்டு, வேறு மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு. நானும் இதே கீபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், வெறித்தனமாக இருக்கிறது. அப்புறம் மவுஸ் பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கில் G402 இந்த மவுஸை தான் அவருக்கு இந்த பிசியோடு கொடுத்துருக்கோம். 4000 DPI வரைக்கும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அவர் தலைவர் 1600 யூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த அளவுக்கு இது இருக்கும். வேறு மாதிரியான ஒரு மவுஸ்னே சொல்லலாம், மவுஸில் 8 பட்டன் இருக்கும், 2 பட்டன் பார்த்திங்கன்னா இது என்னது டிபிஐ அக்சஸ் பண்ணுறதுக்கு, 2 பார்த்திங்கன்னா பேக்வேர்டு ப்ரெண்ட் ஃபார்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் கிளிக்கு ரைட் கிளிக்கு அப்படின்னு. ஹெட்செட்டு பார்த்திங்கன்னா தலைவருக்கு இது தான் போட்டிருக்கோம். ரேட்டிங்கே பாருங்கள், 3500 ரேட்டிங். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப ஓவர் காஸ்ட்டாக மற்ற மெட்டீரியல்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஹெட்செட்டு லோ காஸ்ட்லேயே போட்டிருக்கிறோம், ஃபியூச்சரில் வேணால் தலைவர் வாங்கிக்கிட்டும். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1000 watts பவர் சப்ளை போட்டிருக்கோம். இந்த பிராண்டுங்கிறதுக்கோசரம் தான் இது போட்டேன், இதில் 600 இந்த மாடல் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த SMBS கிடையாது, இந்த டிசைனில் இருக்கும். ஆனால் 1000 watts குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம் பக்கம், ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ப்யூராக சுகராக சொல்லணுன்னா 2 மானிட்டருக்கு 1/2 மணி நேரம் தாராளமாக வரும் பவர் சப்ளை. இது பார்த்தீங்கன்னா அன்குஷோட கான்ஃபிகரேஷன், இன்டெல் தான் யூஸ் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டுக்கோவோட கான்ஃபிகரேஷன், இது பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்எலோட கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ட்ரிபிள் அவரோட ஸ்பெசிஃபிகேஷன். இதை எதுக்கடா காமிக்கிற SRMA அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அரபிக் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்டெல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வெப்சைட்லாம் போய் தேட ஆரம்பித்தேன், எதுக்காக அவங்க இன்டெல்
இந்த கேமுக்கு எமுலேட்டர் கேமுக்கு எதுக்கு இன்டெல் போய் விளாட்றாங்க, இன்டெல் எதுக்கு பில்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நானும் போய் நிறைய இடத்த விசாரித்ததில் எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கேம்ஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஏஎம்டி தான். அதை அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்டெல் எவ்வளோ தான் ஹைரன் பண்ணாலும் ஏஎம்டி இன்றைக்கி காலகட்டங்களில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதாவது பிசி கேம்ஸுக்கு, அதே எமுலேட்டர் கேம்ஸுங்கும் போது இன்டெல் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு தேவை என்ன, இன்டெல் தான். நானே பார்த்திங்கன்னா இன்டெல்ல i9 9700K தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அப்படி இருக்கும்போது எதனால் இன்டெல் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு மட்டுமே இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எமுலேட்டரில் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஆடுறவங்களாக இருந்தால் முக்கியமாக இன்டெல் எடுங்க. பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஏஎம்டியில் எமுலேட்டர் கொடுக்கக்கூடிய அந்த ஓவர் கிளாக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்டெல்ல தவிர ஏஎம்டியில் கிடையாது. நம்ம அரபிக் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்பெக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வேணால் அவங்க சேனல்லையே கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இன்டெல் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களாலையும் விளையாட முடியும், அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருந்தால். ஓகேவா, ஆனால் முக்கியமாக அரபிக் பிளேயர்ஸ் எல்லாமே இன்டெல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த லேக் இஷ்யூ அப்புறம் ஆட்டோ பேக் இந்த மாதிரிலாம் இல்லை. நானே இப்போ ரீசெண்டாக தான் அப்கிரேட் பண்ணேன். நானும் ஏஎம்டியில் தான் இருந்தேன். அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் இன்டெலுக்கு மாறினேன். அரிஸ்கேருக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு கொடுக்க காரணமும் அதுதான். உண்மையிலே இதை வேறு இடத்துல விசாரித்து பாருங்கள், கண்டிப்பாக 300,000 ரூபா வராமல் இந்த விசி ஸ்பெசிஃபிகேஷன் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பில்லைக்கான அழுத்தி ஆள்னு போட்டுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நானுங்கள் அரிஸ்கேர் SRM கேமிங் தமிழ் ராஜா. பாய், லவ் யூ காய்ஸ், லவ் யூ காய்ஸ், பாய்.